வணக்கம் செய்தி சுருக்கம் மாயாவதி உதவியுடன் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல் நள்ளிரவு வரை ஓட்டு எண்ணிக்கை நீடித்தது காங்கிரஸ் பாஜக இரண்டுக்குமே பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதா பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அறிவிச்சிருந்தாங்க இதையடுத்து ஆட்சி அமைக்க கவர்னர் ஆனந்த் பின்னிடம் காங்கிரஸ் தலைவர் உரிமை கோரினார் நூத்தி இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களோட ஆதரவு இருப்பதா அவர் கடிதம் அளிச்சிருந்தார் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த சிவராஜ் சிங் சவுகான் முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சாரு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த மூன்று மாநிலங்களிலும் முதல்வர் பதவியை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கட்சித் தலைவர் ராகுலுக்கு எம்எல்ஏக்கள் அளிச்சிருக்காங்க மாப்பிக்கு கமல்நாத் முதல்வராகவோ ராஜஸ்தானுக்கு அசோக் கெலட் என காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்லுது சத்தீஸ்கருக்கு சிஎம் போட்டிக்கு மூன்று பேர் அடிபடுது மேகதாது அணைக்கு தடையில்லை காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழகமும் புதுச்சேரி அரசும் வழக்கு போட்டாங்க அதை விசாரிச்ச நீதிபதிகள் மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க மேகதாது சர்ச்சை தொடர்பாக மத்திய அரசும் கர்நாடக அரசும் தங்களது கருத்துக்களை கூற நான்கு வாரங்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்க அணை கட்ட அனுமதி வழங்கியதன் மூலம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறியதாக மத்திய நீர்வள ஆணையத்திற்கு எதிரான கோர்ட் அவமதிப்பு வழக்க தமிழகம் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதை விசாரணைக்கு எடுத்துக்கல தாலி கட்டும் நேரத்தில் வாலிபரை அடித்த வைகோ தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகோவோட டிரைவர் பொன்னங்கனோட மகள் திருமணம் நடந்தது வைகோ கலந்து கொண்டு தாலி எடுத்தும் கொடுத்தாரு மணமகன் தாலி கட்டும் நேரத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி இருந்து ஸ்னோ ஸ்ப்ரே அடித்தாங்க அதோட நுரை வைகோட தலையில் விழுந்ததுனால அவர் கோவமாயிட்டாரு ஸ்ப்ரே அடித்த வாலிபர் கிட்ட இருந்த பாப்பரை பிடுங்கி அந்த இளைஞரை தாக்கியிருக்காரு ஆத்திரம் தீராமல் வைகோ அந்த இளைஞரை திட்டியும் தீத்துட்டாரு நண்பர்களோட திருமணத்துக்கு ஜாலியா வந்தவங்க ஸ்டேஜ்ல திட்டு வாங்கனாட சோகத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க குழந்தைகளுக்கு பாதிப்பு ராபர்ட் வத்ரா வருத்தம் காங்கிரஸ் ஆட்சியில் இராணுவ ஒப்பந்தத்தில் கமிஷன் பெற்றதாகவும் வெளிநாடுகளில் விரோதமாக சொத்துக்கள் குவிச்சதாகவும் ராபர்ட் வத்ரா மீது புகார் உள்ளது அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினாங்க இதை பற்றி விளக்கம் அடித்த வத்ரா தன் மீது குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்றாரு அமலாக்கத்துறை சோதனையால அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க குழந்தைகளும் அப்செட் ஆயிருக்காங்க நான் நாட்டை விட்டுலாம் மாட்டேன் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நூற்றி பதினான்கு அடி உயர கம்பத்தில் திமுக கொடி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நூற்றி பதினான்கு அடி உயர கம்பத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சி கொடியை ஏற்றிருக்காரு இந்த கொடிக்கம்பம் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கிலோ இரும்பால செய்யப்பட்டிருக்கு இரவில் ஒளிரும் வகையில் கொடி கம்பத்தில் ஹைவே மின் விளக்கம் நைட்டில் மட்டும் இதில் டைமர் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க கொடி ஸ்டாலின் அந்த கொடிக்கு சல்யூட் மரியாதையும் ஸோ கொடி பறக்குதா திருச்சானூரில் தீர்த்தவாரி லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் திருப்பதி திருச்சானூர் பக்மாவதி தாயார் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் நடந்து வருது பிரம்மோற்சவத்தின் முதல் முக்கிய நிகழ்வான பஞ்சமி தீர்த்தம் புதன்கிழமை காலை நடந்தது இதையொட்டி ஏழுமலையான் கோவிலிருந்து வெங்கடேஸ்வர சாமியின் சார்பாக தனது பட்டத்து ராணியா விளங்கும் மகாலட்சுமி ஸ்வரூபமான பக்மாவதி தாயாருக்கு ஒன்று புள்ளி ஏழு நான்கு கிலோ தங்க மாலையும் எழுநூற்றி எழுபத்தி ஆறு கிராம் தங்க ஆரம் மற்றும் பட்டுப்புடவை மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் அதிகாலை மூன்று மணிக்கே வரப்பட்டது சீர்வரிசை பொருட்கள் யானை மீது வைத்து திருப்பதியின் முக்கிய வீதிகள் வழியாக திருச்சானூரில் உள்ள மஞ்சள் மண்டபத்திற்கு கொண்டு வந்தாங்க பிறகு தாயார் தெப்பகுளத்திற்கு கொண்டு வரப்பட்டு பால் தயிர் இளநீர் சந்தனம் பழரசங்களால அபிஷேகம் செய்யப்பட்டது சீர்வரிசை பொருட்கள் தாயாருக்கு அணிவிக்கப்பட்ட பிறகு ஆரத்தியும் வழங்கப்பட்டது பிற்பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மகர லக்னத்துல சக்கரால்வா தீர்த்தவாதியும் நடந்தது லட்சக்கணக்கான பக்தர்கள் தெப்ப புனித நீராடினர்